லை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டுஷல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதியில் இருக்கிறோம் இன்றைக்கி உள்ள நீங்கள் சாய்ஸஸ் அப்படிங்கிறது எண்டர் பண்ணணும் சாய்ஸ் லாக்கிங்கும் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோஃபார் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி காலையில் ஸோ இப்போ வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் வில் பி ஓ எனேபிள் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாப்பப் விண்டோ அப்படிங்கிறது வருது இப்போ வரைக்கும் சாய்ஸ் லாக் ஆப்ஷன் எனேபிள் ஆகலை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அண்ட் இது வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எந்த எந்தவிதமான நோட்டிஃபிகேஷனோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனோ கொடுக்கல லாஸ்ட் டேட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ அப்படிங்கிறது ஸோ ஒன்று லாஸ்ட் டேட் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அல்லது சாய்ஸ் லாக்கிங்கை பற்றினா அனவுன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரலாம் இந்த ரெண்டில் எதை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஃபர்ஸ்ட்டு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆலியா கோட்டாவுக்கு நாளைக்கு பத்தொன்பதாவது தேதி செப்டம்பர் பத்தொன்பதாவது தேதி செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிசல்ட் அப்படிங்கிறது வரப்போகுது ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு ரிசல்ட் அப்படிங்கிறது யூஷுவலாக வரும் ஆஸ் பர் த ஷெட்யூல் அப்படி தான் இருக்குது நமக்கு ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் இது வரைக்கும் சாய்ஸஸ் போடலை அப்படின்னா மறக்காமல் சாய்சஸ் ஆட் பண்ணி வச்சுருங்க சாய்ஸ் லாக் ஆப்ஷன் வருதோ வரலையோ நீங்கள் போட்ட சாய்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அதனால் அதை பற்றி பெருசாக ஓரி பண்ணவோ இல்லை டென்ஷனாகவோ ஆகவோ வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கிட்ட சார் இந்த என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்னால் என்ன இதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எந்தெந்த கல்லூரியில் சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் என்ஆர்ஐ லேப்ஸுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ டீம் யூனிவர்சிட்டிஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி மூணு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜாக இருக்குது அதே மாதிரி என்ஆர்ஐ லேப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது ஃபீஸ் இப்போ இந்த என்ஆர்ஐ லேப் சீட் அப்படிங்கிறது எப்போ உருவாகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் என்ஆர்ஐ சீட்ஸ் அன்பில்ட் ஆயிருச்சு ஃபில் ஆக போயிருச்சு வேகன்சி நிறைய இருக்குது அப்படின்னா அந்த சீட்டை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் அந்த பதிமூணு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா என்ஆர்ஐனுடைய ஃபீஸ் எவ்வளோன்னா இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு லட்ச ரூபா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா டியூஷன் ஃபீஸ் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு அவங்க அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி தான் அவங்க படிக்கிறாங்க அப்படி இருக்கிற அந்த ஃபீஸை இல்லைனா அந்த சீட்டை கம்மியான ஃபீஸுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா குறைச்சி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி பண்ண மாட்டாங்க பண்ணலாம் தான் ஆனால் பண்ண மாட்டாங்க கல்லூரி நிர்வாக அதுக்கு ஒத்துக்காது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பின்பற்றிட்டு வரக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ஆர்ஐ சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னா அதை என்ஆர்ஐ லேப்ஸு சீட்டை கன்வெர்ட் பண்ணுறாங்க இப்போ நமக்கு வேக்கன்சி போர்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு செகண்ட் ரவுண்டுக்கு டென்டேட்டிவ் வேக்கன்சி போர்ஷன் அப்படிங்கிறது வந்திருக்கும் அதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருப்பாங்க நான் உங்களுக்கு அதை நான் காமிச்சிடுறேன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் நம்ம வந்து இந்த டேட்டாவை நம்மளால் பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஒரு சில கல்லூரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுடைய வேகன்சி போர்ஷன் காமிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்களேன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோடைய ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம இருக்கிறோம் கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லைங்களா இந்த என்ஆர்ஐ ஆர் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸுக்கு சீட்டு கொடுப்பாங்க என்ஆர்ஐ கேண்டிடேட் சீட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதாவது என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த சீட்டை என்ஆர்ஐ லேப்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ் இருக்குது அதில் வந்து ஒன்பது சீட்டு வந்து வேக்கண்ட்டாக இருக்குது இந்த ஒன்பது சீட்டு வந்து என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் ஆன சீட்டு கிடையாது என்ஆர்ஐ சீட்டு தான் என்ஆர்ஐ தான் அந்த ஒன்பது சீட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் யாருமே பிஎஸ்சி வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அந்த சீட் வந்து என்ஆர்ஐ லேப்ஸாக கன்வெர்ட் ஆகும் சிமிலர்லி வென் யூ கோ ஃபார் கேஎம்சிஹெச் ஆர் வாட் எவர் த காலேஜ் இங்கே திருச்சி எஸ் ஆரம்பிகர் மூகாம்பிகை இருக்குது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருக்குது வேலம்மாள் இருக்குது இப்போ வேளம்மாலில் பாருங்களேன் உங்களுக்கு அஞ்சு சீட் வந்து என்ஆர்ஐயில் அன்ஃபில்டாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கேஎம்சிஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு சீட் இல்லை ஆறு சீட் இருக்குது இப்போ கேஎம்சிஎச்சில் ஆறு சீட்டு பிஎஸ்டியில் ஒம்பது சீட்டு இங்கே அஞ்சு சீட்டு இந்த ஒன்பது அஞ்சு ஆறு இந்த மூணு காலேஜில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ சீட்ஸில் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸை ஜாயின் பண்ணிவிடுவாங்க ஏன்னா வேறு வேறு கல்லூரிகள் இருப்பாங்கள்ல திருச்சி எஸ்ஆர்எம்ல இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு கேஎம்சிஎச்சில் என்ஆர்ஐயில் ஜாயின் பண்ண பசங்க கேஎம்சிஎச்சோட பிஎஸ்ஜி பெட்டர்ன்னு நினச்சி பிஎஸ்சிக்கு ரீ அலட்மெண்ட் போவாங்க நீங்கள் எப்படி கவர்மெண்ட் கோட்டாட்டு கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாட்டு கவர்மெண்ட் கோட்டா ரிய அலாட்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்ஆர்ஐ டு என்ஆர்ஐ ரியலாட்மெண்ட்டும் நடக்கும் ஸோ அதனால் இருந்து கேஎம்சிஹெச் இருந்து பிஹெச்டி கேஎம்சிஎச்சில் இருந்து பிஎச்டி திருச்சிஎஸ்ஆர்எம்லேருந்து பிஎஸ்டி கேஎம்சிஎச் வேலம்மாள் மாதிரி ரியஅலமெண்ட்டில் முன்னாடி வருவாங்க ஸோ அந்த டாப் காலேஜஸில் என்ஆர்ஐ லேப்ஸு சீட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்ததில்லை மெடிக்கல் கவுன்சிலிங் இது இதுவரைக்கும் வந்ததில்லை ஸோ அதுலேயும் ஃபில் ஆகிடும் ஆனால் ரிமைனிங் காலேஜில் எல்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேகன்சி அப்படிங்கிறது வரும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் தனலட்சி ஸ்ரீனிவாசலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு சீட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாகூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சீட் இருக்குது அண்ட் கைன் நமக்கு வந்து பாருங்களேன் நான் உங்களுக்கு வேறு கல்லூரிகள் காமிக்கிறேன் யா எஸ் ஸோ அன்னபூர்ணா இருக்குது மாதா இருக்குது அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்திரா சுவாமி விவேகானந்தா அருணை எல்லா கல்லூரிகள்லேயுமே உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த என்ஆர்ஐ சீட் அன்ஃபில்டு என்ஆர்ஐ சீட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸ்ட் சீட்டாக வாத்துவாங்க முத்துக்கோங்கரில் பார்த்தீங்கன்னா இருபது சீட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூரில் பத்தொன்பது சீட் இருக்குது இத்தனை கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இத்தனை இடங்களும் உங்களுக்கு என்ஆர்ஐ லேப்ட்டு சீட்டாக என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் ஜாயின் பண்ணலன்னா வந்துடும் அதே மாதிரி தான் மைனாரிட்டிலையும் மைனாரிட்டி சீட்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த சீட்ஸ் வந்து வந்துடும் இப்போ டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது என்ஆர்ஐ லேப்ட்டு சீட்டுக்குரிய ஃபீஸாக இருக்குது தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாடு நேட்டிவிட்டி இல்லாத மாணவர்கள் யாராக இருந்தாலும் அந்தந்த கல்லூரிகளில் நேரைய லேப்ஸ்ட் சீட்டுக்கு மாறலாம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படிங்கிறதுனால பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்களுக்கு மார்க் இருக்குது ப்ளஸ் வந்து ஃபீஸ் கட்டுறக்கு திராணி இருக்குது அப்படின்னா ஃபீஸ் கட்ட முடியுது அந்த கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா தென் தே கேன் அப்ளை அண்டர் தீஸ் கேட்டகிரீஸ் இந்த கேட்டகிரீஸில் அவங்களால அப்ளை பண்ண முடியும் ஸோ அவங்களுக்கு சீட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒருவேளை உங்களால் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் ப்ளஸ் ஹாஸ்டல் அண்ட் அதர் ஃபீஸும் சேர்ந்து வரும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிற பட்ஜெட்டில் தான் சில கல்லூரிகளில் பெரும்பாலான கல்லூரிகளில் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த ஃபீஸுக்கு தான் டீம் யூனிவர்சிட்டி இருக்குது அப்போ இந்த என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டு போகலாமா டீம்டு போகலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்கு ஒரு ஆசிரியராக ஒரு பர்சனல் என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா டீம் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி அது ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி தரம் வாய்ந்த கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் டாப் லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறத தான் நீங்கள் அதிகமாக யூஸ் ப்ரூஃபவ் பண்ணணும் அப்படி ப்ரூஃப பண்ணுறது தான் நல்லது டீம் யூனிவர்சிட்டி எல்லாமே உங்களுக்கு சரியில்லை இல்லை எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது பிரைவேட் காலேஜ்லேயும் எல்லாமே நல்லது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லிட முடியாது அப்போ காலேஜஸ்னுடைய லெவல் இருக்குது டீம் யூனிவர்சிட்டியில் ஒரு குறிப்பிட்ட சில கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளாக மாணவர்கள் மத்தியில் கருதப்படுகிறது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதும் பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் ஒரு ரொம்ப மோசமான அல்லது ஓரளவுக்கு புதிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டியில் சேர்க்கிறத விட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் என்ஆர்ஐ லேப்ஸில் சீட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அட்வைசபிளாக இருக்கும் பிகாஸ் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபீஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எழுதுகிற அதே செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸை மிச்சம் வரைக்கும் இருபத்தி ஒரு கல்லூரிகள்லேயும் இருபத்தி ரெண்டு கல்லூரிகளையும் அதே கொஷின் பேப்பர் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறாங்க ஸோ தேர் வில் பி ஏ காமன் வேல்யூவேஷன் சிஸ்டம் காமன் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஸோ சிலபஸ் எல்லாம் காமனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டு ஒன் கைடன்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் உங்கள் கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பெட்டராகவே இருக்கும் நியூ யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து சேரலாம் சேரும்போது சில கல்லூரிகளில் ஃபீஸ் குறைச்சி கொடுக்குறாங்க அதே மாதிரி எண்ணெய் லேப்ஸையும் சில கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது குறைச்சி கொடுக்குறாங்க ஒரு பத்தொன்பது லட்சம் இருபது லட்சம் அப்படிங்கிறது டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து இருபது லட்சம் இருபத்தி ஒரு லட்சத்தில் சில முடிக்கக்கூடிய சில கல்லூரிகள் இருக்க தான் செய்து தமிழ்நாட்டில் ஒரு அந்த மாதிரியான கல்லூரிகளுடைய தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறேன் ஃபில் பண்ணுங்கள் நம்ம டீமில் தான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆவரேஜாக என்ஆர் லேப்செண்ட் என்ன மார்க் இருந்தால் சீட்டு கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு இரநூத்தம்பது மார்க்குக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு பயப்படாமல் இருக்கலாம் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் அதை விட மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டெஃபினெட்டாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா டீம் யூனிவர்சிட்டியில் நூற்றி ஐம்பது மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட் நாளைக்கு வந்துடும் கண்டிப்பாக மார்க் குறையும் இங்கே என்ஆர் லாப்ஷன் வரும்போது ஃபீஸ் ஜாஸ்தியாகுது ஃபீஸ் ஜாஸ்தியாகும்போது மார்க் கண்டிப்பாக குறையும் ஸோ கம்மியான மார்க் இருக்கிறவங்க ரிப்பீட் பண்ணுறத பற்றி யோசிப்பாங்க அல்லது வந்து நான் ரெண்டு வருஷம் ஆல்ரெடி படிச்சுட்டேன் மூணு வருஷம் நான் படிச்சுட்டேன் இதுக்கு மேலே என்னால் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் யூனிவர்சிட்டிலையோ அல்லது என்ஆர்ஐ லேப்ஸ்லேயோ சேர்ந்து படிக்கிறார் ஸோ இதுதான் ரியாலிட்டியில் நடக்குது ஸோ என்ஆர்ஐ லேப்ஸ்ட்டு போகலாமா அல்லது டீம் யூனிவர்சிட்டி போகலாமா அப்படிங்கிற முடிவு வந்து உங்களுடையது பட் ஒரு கல்வியாளராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் நான் நிறைய எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட பேசும்போது டீம் யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறத விட டாப் அப் காலேஜஸ் நான் இங்கே கம்பேரே பண்ணல ஏதோ ஒரு டீம் யூனிவர்சிட்டி எக்ஸ்ஆர் ஒய் அப்படிங்கிற ஒரு லோ பெர்ஃபார்மிங் டீம் யூனிவர்சிட்டி அல்லது லோவர் லோ ரிஃபர்டு டீம் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறத விட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கிறது தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய ஃபீட்பேக்காக இருக்குது ஸோ அதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் விருப்பம் உங்களுடைய இது நீங்கள் நல்லா யோசித்து உங்கள் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி என்னைய லேப்ஸ்ட்டு போகலாமா அது டீம்டு போகலாமா அப்படிங்கிற முடிவு நல்லா யோசிச்சு எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணால் வருதிங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் வெரி ரிவர்ஸ் அண்ட் தாய் ஸோ சேனல் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் பெற்றவர்களுக்கு அவங்க விரும்புகிற மருத்துவ கல்லூரிகள் கரைக்கலாம் சொல்லி உங்களுக்கு ஆனாலும் க்ரைப் பண்ணிக்கிறேன் ஆல் வெரி ரிவர்ஸ் அண்ட் தங்கு ஸோ